திமுக ஊழலை பற்றி நம்மளுடைய தலைவர் முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் அழகாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டாங்க நம்மளுடைய எழுச்சி அப்படிங்கிறது படிப்படியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா வந்து தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அதிலிருந்து அடுத்தது நம்மளுடைய முருகன்ஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தமிழ்நாட்டில் வேலை எடுத்து உண்டாக்கினார் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் உருவெடுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நமக்கு அமைந்திருக்கிறார் அதில் எந்த அளவும் ஐயம் இல்லை நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியே நம்ம கூட்டத்தில் வந்து இத்தனை பேர் வந்து கலந்துகிட்ருக்கோம் ஆனால் முன்னையெல்லாம் வந்து நம்ம ஒரு கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே அதுக்கு வந்து திட்டமிட்டு எல்லாருக்கிட்டையும் தகவல் கொண்டு போய் சேர்த்து நாம் வந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம் ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகை விளம்பரம் ஒரு கையில் கொடுக்குற ஒரு நோட்டீஸு போஸ்டர் அடித்து ஒட்டுனா பொதுமக்கள் தேடி வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுடைய புகழ் வந்து தமிழ்நாடு பூரா பரவி இருக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுருக்கோம் திருநெல்வேலியில்

இந்த தருணத்தில் அத்தனை ஒன்றிய நகரத் தலைவர்களை பாதம் படிந்து நான் வந்து வணங்கிக் கொள்கிறேன் இது இத்துடன் நாம் நிறுத்தக்கூடாது நம்மளுடைய இலக்கு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி எம்பியோடு நாம் வந்து டெல்லியில் போய் உட்காரணும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய குறிக்கோள் எல்லவும் நாம் மாறக்கூடாது புதுசாக ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காங்க நீங்கள் பேட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தஞ்சு பேர் எம்பின்னு சொல்றீங்களே அதிமுக சேர்ந்தா இல்ல தனியா இருபத்தஞ்சு பேரா இந்த பத்திரிகையாளர்கள் வந்து நடுவில் நம்மளுடைய பேட்டி எடுக்கும்போது கேட்குறாங்க நாம்போ நாமோ எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் இருபத்தஞ்சு பேர் தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புறது அதுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் விதையாக நம்மளுடைய அண்ணாமலை தூவி வந்து கொண்டே இருக்கிறார் தமிழகம் எங்கும் ஏற்கனவே திருநெல்வேலியில் தூவிவிட்டார் திருச்சியில் தூவிட்டார் இப்போ நாமக்கல்லில் தூவறதுக்கு வந்துட்டு இருக்கார் நாளைக்கு சேவ சேலத்தில் தூவ போறாரு இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக பிரம்மாண்டமாக அவர் நினைக்கிறாரோ இல்லையோ அவர் எளிமையாக இருக்கணும்னு நினச்சா கூட அவர் கை வைக்கிற எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக நடக்குது இந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது நம்மளுடைய மிகப்பெரிய பாக்கியம் அதில் எந்த விதமான இதுவும் இல்லை நேற்றுக்கு ஒரு முக்கியமான ஒரு காலேஜினுடைய நிர்வாகிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த காலேஜ் பேர் நான் குறிப்பிட விரும்பலை அந்த காலேஜினுடைய ஓனர் சொல்கிறார் அண்ணாமலை அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமான இஷ்டங்க அண்ணாமலைன்னா எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்டில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருந்தால் கட்சிக்காரங்களை தவிர மீதி எண்பது பேருமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ணாமலை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது காலேஜிலேருந்து அந்த மாற்றம் துவங்கி இருக்கிறது என்பதை நம்மளால பு புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தன்னுடைய மனதை மாற்றி கொண்டான் என்றால் தமிழ்நாடு மிக விரைவில் என்பது அர்த்தம் சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது மாணவர்கள் கூட நம்மளுடைய உரையாடலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பகுதியில் இருக்கிற காலேஜ் போறவங்க ஸ்கூல் போறவங்க பிஜி படிச்சிருந்தாலும் சரி சரி படிச்சிருந்தாலும் அவங்க கூட நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் வச்சு அவங்களுடைய மனசுல நியாயமான விஷயங்களை நாம் விதைக்க வேண்டும் நாம் வந்து அவங்களை வந்து தப்பான வழி கூப்பிட போகிறதில்லை நம்மளுடைய இந்தியாவுக்காக நம்மளுடைய நாட்டுக்காக நாளைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக அவர்களை வந்து தயார் செய்ய வேண்டும் என்று அனைவரையும் பாதம் பணிந்து கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து மிக நன்றி கூறிய விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் நமது நாமக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கால ஆட்சியின் எண்ணற்ற சாதனைகளை பற்றி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவரான என் பி சத்தியமூர்த்தி அவர்களே இந்த கூட்டத்திற்கு நம்மிடையே வருகை தந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஆற்ற இருக்கக்கூடிய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தின் விடிவெள்ளி பாரதத்தாய் பெற்றிட்ட அருந்தவ புதல்வன் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே இந்த மேடையிலே வீட்டு வீற்றிருக்கின்ற நமது மாநிலத்தினுடைய துணை தலைவரும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான மரியாதைக்குரிய டாக்டர் கேபி பி ராமலிங்கம் அண்ணார் அவர்களே நமது நாமக்கல் மாவட்டத்தினுடைய பார்வையாளராகவும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருந்து நமக்கெல்லாம் நல்லதொரு வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய அண்ணன் விபி துரைசாமி அவர்களே நமது வரவேற்புரையாற்ற இருக்கின்ற நமது அருமை சகோதரர் நகர தலைவர் கே பி சரவணன் அவர்களே நமது மாவட்டத்தை சார்ந்தவரும் நமக்கெல்லாம் நீண்ட நெடுங்காலமாக இங்கே நமக்கு நல்லதொரு வழிகாட்டியாக இருந்து சேலம் மாநகர் மாவட்ட பார்வையாளராக இருந்து நம்முடைய வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஏசிஎம் அவர்களே மருத்துவ பிரிவினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பிரேம்குமார் அவர்களே அதே போல மாநிலத்தினுடைய நெசவாளர் பிரிவு தலைவர் அருமை அண்ணன் கே எஸ் பாலமுருகன் அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஈரோடு பகுதியை சார்ந்தவருமாகிய ஆகிய மரியாதைக்குரிய அம்மா சவுந்தரம் அம்மா அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட பொதுச் செயலாளர்களே மாவட்ட துணைத் தலைவர்களே மாவட்ட செயலாளர்களே இலை துளிர்கிறதோ இல்லையோ சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ முரசு கொட்டுகிறதோ இல்லையோ பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ மாங்கனி கனிகிறதோ இல்லையோ கைகள் உயருகிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற லட்சிய வாக்குரைத்த அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கனவை மெய்ப்பிக்கின்ற வகையிலே இங்கே வெள்ளமென என அலைகடல் என ஆர்ப்பரித்து வருகை தந்திருக்கக்கூடிய எனதருமை தாமரை சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் நடைபெற இருக்கக்கூடியது எட்டாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் நிறைய பெரியவங்க மாநில பேச அந்த முடிக்க வேண்டிய சூழ்நிலை நேரத்தினுடைய அருமைக்கிறது ஒரு சில விஷயங்களை மட்டுமே நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஏன் இங்கே நாம் எட்டாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு போல இங்கே நடத்த வேண்டி இருக்கிறது என்ன கட்டாயம்